எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஆனா அடுத்த செகண்ட் அந்த மோட்டிவேஷனுக்குரிய மதிப்பே இல்லாத அளவுக்கு அதை மறந்துட்டு எப்பயும் போல இயல்பா கோபப்படுறது, அந்த இயல்பான நடையிலே பயணிச்சுக்கிட்டே இருப்போம். இப்ப அந்த கோபத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்ப படணுமா அப்படின்னு சிந்திக்க கூடிய தூண்டுகோள் எனக்கு கிடைச்சிருக்கம்மா. அடுத்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் வந்து 100% அந்த ஏபிசிடி இதுல போட்டு கொடுத்து சொல்லி கொடுத்தது, அந்த ஆட்டிடியூட் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ஆஸ்க் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எப்பயுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்லயே நம்ம சிந்திக்கணும், எப்பயுமே நெகட்டிவ் பக்கம் நம்ம போகவே கூடாது அப்படின்ற அந்த சிந்தனையை நான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றேன் அம்மா. மகிழ்ச்சி. எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால கதை எழுத முடியுமா? எனக்கு திண்டுக்கல்ல பூங்குன்றன் தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிஏ எடுக்கும் போது கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அங்க நடத்தி கொண்டிருந்தாங்க, ப்ரொஃபஸர் அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வார வாரம் மன்றங்கள் இதெல்லாம் வைப்பாங்க. நான் ஒரு முறை போயிருந்த போது இன்றைக்கு கதை எழுதக்கூடிய பயிற்சி, முதல்ல நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் எழுதுறதுக்கு பயந்துட்டு அதை ஆப்ஷனோட கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டேன். ரொம்ப கடினமா நான் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக நம்ம குழுமத்தில் இணைந்த பிறகு எப்ப எந்த நிமிடத்துல என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசக்கூடிய திறன் எனக்கு கிடைச்சிருக்குதம்மா. அது உங்களுக்கு தான், உங்களை நான் கடவுளாதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த நிமிடம் வரைக்கும். அதுக்கடுத்து கதை எழுத சொன்னாலும் சரி, கவிதை எழுத சொன்னாலும் சரி, அந்த பன்முக ஆற்றல்களை வளர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு திறன் உடைய ஒரு கடவுளின் தூதராக இங்கே எனக்கு கிடைத்திருக்கிறார் கவிசன் அம்மா அப்படின்னு சொன்னா அது சால பொருந்தும், மிகையல்ல. யாரும் மிகுதியாக நான் புகழ்கிறேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். அடுத்து 2 லீடர்ஷிப் ட்ரைனிங், அவங்களும் அதாவது அந்த போர் அடிக்காம கொண்டு போகும், நீங்களே அதுக்கு மிக மிக தகுதியான ஒருவர், எல்லா பயிற்சியும் நீங்களே எடுத்திருக்கலாம், ஆனாலும் மாற்றம் ஒன்று வேண்டும், அவங்க மூலமா இன்னும் கத்துக்கட்டும் இன்னும் கத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதராஜ ஐயா, நாகராஜ ஐயா அவங்க ரெண்டு பேரையும் வரவழைத்து சிறப்பித்தது இன்னும் சிறப்பாக இருந்ததம்மா. அப்புறம் அந்த ஐஸ் கட்டி, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, மறக்கவே முடியாது என்னால. அதனால ஒருத்தவங்க உங்களுக்கு தோழி கூட லெப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கினீங்க அந்த இதுல, ஐஸ் கியூப் வந்து நம்ம எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்றது, முடியும் அப்படின்ற கான்செப்ட். அடுத்தடுத்து நீங்க கொடுத்த ஒவ்வொன்றுலயுமே நான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் பார்த்தேன். அப்புறம் CCC, அந்த 4C கத்துக் கொடுத்தீங்க, 5P கத்துக் கொடுத்தது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா. அடுத்து அந்த கால்குலேஷன், ரோ வைஸ் கால்குலேஷன், காலம் வைஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது, அது போட்டி போட்டு நாங்க போட்டி இது குடும்பத்துல பதிவிட்டதெல்லாம் இன்னும் மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததம்மா. எல்லா பயிற்சியுமே அதுல ஒரு நாள் மட்டும்தான் நான் கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டிருந்தேன், அப்ப கூட என்னால அட்டன் பண்ண முடியும், ஆனா அந்த நடைப்பயிற்சியில செய்யக்கூடிய தியானத்தை நான் விட்டுருவனும் அப்படின்ற பயத்தின் காரணமாக அந்த ஒரு நாள் தவிர்த்தேன். அதுவுமே எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குமா, அந்த நாள் கிடைச்ச அனுபவங்கள் நான் தொலைச்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கு. அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வை, ஹவ் அப்படின்றது, எதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது நிறைய பேர் பதிவிட்டது ஹவ், நான் பதிவிட்டது வை, அப்ப ஏன் என்பது வந்தா மட்டும்தான் நம்ம எப்படின்றத சிந்திக்க முடியும் அப்படின்ற அந்த திட்ட செயல்பாடு அருமையாக இருந்ததம்மா. இப்படி நான் சொல்லுவதற்கு ஏராளமாக இருக்கு, இங்க காலம் இடம் கொடுக்குமா அப்படின்னு தெரியலம்மா. மொத்தத்துல காலம் தந்த ஒரு நன்கொடை அப்படின்னு தான் சொல்ல முடியும், மாறிபோல் உதவக்கூடிய ஒரு பண்புள்ள அம்மா அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகள் எங்களுக்கு ஏற்ற ஒரு தொகையில கொடுத்து உதவுமாறு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி.